அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அவரது மனைவி, ட்ரம்பின் நெருக்கமான ஆலோசகர்களில் ஒருவரான ஹோப் ஹிக்ஸ் ஆகியோருக்கு கொரோனா வைரஸ் தொற்றியிருக்கின்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை புதன் ஆகிய நாட்களில் ட்ரம்புடன் பயணம் செய்த அவரது ஆலோசகர் ஹிக்ஸுக்கு கொரோனா வைரஸ் தொற்றியது என நேற்றிரவு செய்தி வெளியான சில மணி நேரத்தின் பின்னர் தமக்கும் முதற்பெண்மணி மெலேனியா ட்ரம்ப்புக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதாக ட்ரம்ப் இன்று அதிகாலை அறிவித்தார். உடனடியாகவே தனிமைப்படுத்தலை மேற்கொள்ள உள்ளதாகவும் வெள்ளை மாளிகையில் இருந்தவாறு பணியாற்ற உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ட்ரம்பின் உடல்நிலை நன்றாக இருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்தது. ட்ரம்புக்கு கொரோனா வைரஸ் தொற்றியமை ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்கான சந்தர்ப்பத்தை பாதிக்கக்கூடும் என்றும் அவர் நோயுற்றால் அவரது பெயர் வாக்குச்சீட்டில் இருக்கலாமா என்பது தொடர்பாகவே கேள்விகள் எழும் என்றும் நியூயார்க் டைம்ஸ் ஏடு தெரிவித்திருக்கின்றது. புதன்கிழமை ட்ரம்பின் பரப்புரை நிகழ்வில் கொரோனா வைரஸ் அறிகுறிகளை வெளிப்படுத்திய ஹிக்ஸ் திரும்பிச் செல்லும் வழியில் விமானத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். இந்த விடயம் தெரிந்திருந்தும் நேற்று விமானத்தில் நியூஜெர்சி சென்ற ட்ரம்ப் பரப்புரையிலும் அவரது கோல்ஃப் மைதானத்தில் நிதி திரட்டும் நிகழ்விலும் கலந்து கொண்டார். இவற்றின் போது அவர் பலரை சந்தித்ததாகவும் சுவாச கவசங்களை அவர் அணிந்திருக்கவில்லை எனவும் வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. ட்ரம்புக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டது என செய்தி வெளியானதும் உலக பங்குச் சந்தைகளில் பங்குகளின் விலைகள் குறைவடைந்தன. எண்ணெயின் விலை 3% குறைவடைந்தது. அவர் நலம் பெற வேண்டுமென உலக நாடுகள் சார்பாக கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் கொரோனா வைரஸ் பரவலையும் அதற்கான சிகிச்சை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளையும் அவர் முக்கியத்துவம் கொடுத்து கருத்து வெளியிடாதமையை சுட்டிக்காட்டிய பலர் அவரை கேலி செய்யும் கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றார்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்ட விவாதத்தின் போது ட்ரம்ப் அவரது எதிராளி ஜோ பைடன் சுவாச கவசம் அணிவதை கேலி செய்தமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.